நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மின்னல் முரளி, தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆன ஷாம் சிங்கராய், இந்த ரெண்டு படங்களோட ரிவ்யூ இப்போ நாம பார்க்கலாம். மின்னல் முரளி, ஒரு சின்ன கிராமத்தில் மின்னல் அடிக்குது. அந்த மின்னல் அந்த கிராமத்தில் உள்ள ரெண்டு பேர் மேலே பட்டு அவங்களுக்கு சூப்பர் பவரும் கிடைக்குது. ஆனால் அதில் ஒருத்தன் கிராமத்தை அழிக்கிற வில்லனாக மாறுறான், இன்னொருத்தன் கிராமத்தை காப்பாற்றுற ஹீரோவாக மாறுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற வாடுறான் மின்னல் முரளி. என்னை பொறுத்த வரைக்கும் வில்லன் கேரக்டரை ஹீரோ கேரக்டரை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதணும். அப்போ தான் ஹீரோ கிளைமேக்ஸில் வில்லனை அடித்து காலி பண்ணும்போது கெத்தாக தெரிவார். இந்த மின்னல் முரளியில் வில்லனுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல். ஹீரோ டோவினோ தாமஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் டைமை வில்லன் குரு சோமசுந்தரமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மூவியில் வில்லன் நல்லவன் தான், பட் சூழ்நிலையால் தான் அவன் கெட்டவனாக மாறுவான். தனி ஒருவனோட கிளைமேக்ஸில் அரவிந்த் சாமி சாகக்கூடாதுன்னு படம் பார்த்த எல்லாருமே நினச்சாங்க. அதே மாதிரி தான் மின்னல் முரளியோட கிளைமேக்ஸ்லையும் எனக்கு தோணுச்சு. அதிகமாக எடுக்கப்படாத சூப்பர் ஹீரோ ஜானரில் ஒரு படம் எடுக்கும்போது சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் தர லோக்கலாக இறங்கி எல்லா டைப் ஆடியன்ஸ்க்கும் புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி எடுத்தது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். டோவினோ தாமஸ் குரு சோமசுந்தரம் இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. சிஜி தான் மின்னல் முரளியோட ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தேன். மின்னல் முரளி எல்லா டைப் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டு மூணு வாட்டி கூட ரிப்பீட்டில் இந்த மூவியை நாம் பார்க்கலாம். பெருசாக இந்த படம் போர் அடிக்காது. ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க ஒரு பெஸ்ட் மூவி தான் இந்த மின்னல் முரளி. ஷாம் சிங்கராய் எப்படியாச்சும் டைரக்டர் ஆகிடணும்னு கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நானி எடுக்கிறாரு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா ஏற்கனவே ஷாம் சிங்கராய் பெங்காலியில் எழுதி 1970s பப்ளிஷ் ஆன ஸ்டோரியை தான் லைன் பை லைன் சுட்டு நானி இப்போ படமாக எடுத்திருக்காருன்னு சிங்கராய் ஃபேமிலி நானி மேலே ஒரு கேஸ் போடுறாங்க. ஆக்சுவலாக நானி அந்த ஸ்டோரியை சுட்டிருக்கவே மாட்டார். அப்புறம் எப்படி அந்த ஸ்டோரியும் இந்த ஸ்டோரியும் லைன் பை லைன் மேட்ச் ஆச்சு? இதுதான் ஷாம் சிங்கராய். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஷாம் சிங்கராய் ஒரு வித்தியாசமான ஒரு மூவி. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரிங்கிறதுனால ஏற்கனவே மற்ற படங்களில் பார்த்த மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த மூவியில் இல்லை. இதுவே இந்த மூவியோட ஒரு பெரிய பாசிட்டிவாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசாக எங்கேயும் எனக்கு போர் அடிக்கலை, செம்ம என்கேஜிங்காக போச்சு. பட் இங்க எங்கே மிஸ்டேக் பண்ணாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான். 1.5 மணி நேரத்துக்கு செம லென்த்தாக அந்த ஃப்ளாஷ்பேக் போச்சு. ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டரை செம ஸ்ட்ராங்காக காட்டுறாங்கன்னா அதை 30 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் அந்த கேரக்டர் கெத்தாக தெரியும், படமும் போர் அடிக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்கே சொல்லணும்னா வடச்சென்னையில் ராஜன் கேரக்டர் அவ்வளோ மாசாக எல்லாரும் பாராட்டுற விதத்தில் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெற்றிமரன் அந்த கேரக்டருக்கு கொடுத்த அந்த ஸ்க்ரீன் டைம் தான். அதே மாதிரி இந்த மூவியில் ஷாம் சிங்கராய் கேரக்டருக்கு ஃப்ளாஷ்பேக்கில் 30 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெஸ்ட் மூவியாக வந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நானி, கிரிட்டி, மொடோனா, சாய் பலவீனி எல்லாருமே இந்த மூவியில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் சீனாக இருக்கட்டும் இல்லைனா கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும் ரெண்டுமே செமையாக இருந்தது. கிஸ்ஸிங் சீன்ஸ் இந்த படத்தில் வரும். ஸோ அது உங்களுக்கு ஓகேனா ஃபேமிலியோடய இந்த மூவியை பார்க்கலாம். ஓவராலாக ஷாம் சிங்கராய் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி.